குவைத்தில் அடுக்குமாடை குடியிருப்பு தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களில் முப்பத்தி ஒரு பேரின் உடல்கள் கொச்சி வரப்பட்டன அந்த தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்து தமிழர்கள் உயிரிழந்தனர் அதில் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு பேரின் உடல்கள் முதல்கட்டமாக இந்திய விமானப்படை விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டன கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரின் உடலுக்கு அவர்களது குடும்பத்தினர் விமான நிலையத்தில் கண்ணீரோடு காத்திருந்தனர் குடும்பத்தைக்காக தங்கள் மகிழ்ச்சியை புறந்தள்ளிவிட்டு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த தங்கள் உறவுகள் உயிரற்ற உடலாய் கடைசியாய் முகத்தை ஒருமுறை பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு சிதைந்து போய் வருவதை ஏற்க முடியாமல் கண்ணீரோடு பல குடும்பங்கள் பரிதவித்தபடி இருந்தனர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் குவைத்தில் இருந்து வந்திருந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் தமிழர்களின் உடலை பாதுகாப்பாக அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்காக தமிழகத்திலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி சென்றிருந்தார் நடைமுறை முடிந்து அவரிடம் ஏழு தமிழர்களின் உடலும் ஒப்படைக்கப்பட்டது கேரளாவிலிருந்து தமிழர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது